வெறும் ட்ரெஸ்ஸிங் டேபிள் கிடையாது, திஸ் இஸ் மை எமோஷன். நார்மலா வந்து பாக்கிறதுக்காக ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாம் வாங்கிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளோட ஸ்டோரி நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம டோருக்குள்ள போலாம் வாங்க. இப்போ என் ஹேர் இவ்வளோ ஷைனாக இருக்குன்னா நான் கிளம்புறக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நான் அதை ஸ்ப்ரே பண்ணுவேன். இதுக்குள்ளே என்ன இருக்கணும்னு உங்களுக்கும் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இதில் நான் ஒரு ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா நம்மளோட சன்ஸ்கிரீன், நீங்கள் என்ன சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்டிருந்தீங்களே. நீ பண்ணு பண்ணுற அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னோட பொட்டு, என்னோட கிளிப்ஸு, கேட்ச் கிளிப், ரகரகமாக வகை வகையாக கேட்ச் கிளிப் இங்கே பார்த்தீங்களா. இதெல்லாம் வந்து எங்கள் அம்மா எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த மாடலுக்கு தனி ஒரு ஸ்டோரி இருக்குது. இந்த கீழே ரெண்டு ட்ராவில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியல, அதே மாதிரி தான் நானும் வந்து எனக்கு வந்து ஒரு சில காரணங்களால இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்துச்சு. ஸோ இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து என்னோட எமோஷன் அதுதான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளோட ஸ்டோரி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் பார்த்தீங்கன்னா 2013 to 2014 அந்த கேப்பில் வந்து இது வாங்கினது. இன்னும் பாருங்கள் நான் எவ்வளோ புத்தம் புதுசாக அதை நான் வச்சுருக்கேன். நான் அங்கங்கே அழுக்கு பிடிச்சிருக்கும். அது வந்து அதுவே வந்து இதாயிடுச்சு. இந்த மாதிரிலாம் வந்து அடி வாங்கிடுச்சு. எங்கள் அம்மா தான் எடுத்து கொடுத்தாங்க, அதாவது சர்ப்ரைஸாக எடுத்து கொடுத்தாங்க. நான் வந்து நைட்டு தூங்கிட்டு இருந்தேன். விடிய காலையில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்குது. இந்த இடத்துல இல்லை, எங்கள் வீட்டில் அப்போ இருந்த இடத்துல வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்குது. என்னம்மா அது அப்படின்னா வந்து இது வந்து எனக்கு நான் ஏஜ் அட்டன் பண்ணதுக்கு எங்கள் அம்மா கிஃப்ட் பண்ணது. அப்போ நானும் ஏஜ் அட்டன் தான் கிஃப்ட் பண்ணிடுறேன். நீ பண்ணு பண்ணுறேன். இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து நான் ஏஜ் அட்டன் பண்ணதுக்காக எங்கள் அம்மா எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணது. நிறையா பொருள் வந்து சிவாவோடது, எங்கள் வீட்டில் எல்லாமே மெமரிஸ் பொருள். ஒன்று கூட நான் சுயமாக உழைச்சின்னு வாங்கினதே எங்கள் லைஃப்பில் கிடையாது. ஒன்றே ஒன்று உழைச்சி வாங்கியிருக்கேன்னா உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட். இப்போ வாங்க நம்ம ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த போர்ஷன் சொல்லிடுறேன். ஆல்ரெடி வந்து நான் இதை வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட மெயினாக இன்னொன்று என்னென்னா நான் வந்து டூர் எடுக்க போகிறேன், ட்ரெஸ்ஸிங் டேபிள் டூர் எடுக்க போகிறேன்னு க்ளீன் பண்ணி அதை வந்து ஆர்கனைஸ் பண்ணியெல்லாம் சத்தியமாக வைக்கலை. சிவா மேலே சத்தியமாக நான் வைக்கலை. இது பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும், எப்பவுமே இப்படி தான் இருக்கும். எப்பவுமே இப்போ வந்து நான் ஒரு கொஞ்ச நாள் ஒரு 1 month வந்து நான் இப்படி தான் ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். ஏ சத்தியமாக அப்படிலாம் இல்லடா போடா. இந்த சீப் வந்து அதாவது சட்டன் எடுத்து சீவருக்காக இந்த இடத்துல சொருகி வச்சிருவேன். ஒரு சில நேரம் முடி இருக்கும். சிவா தான் சத்தம் போடுவான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னோட பேங்கிள்ஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கல்யாண வளையல். ஆல்ரெடி நான் ஓ என்னடா வெட்டுக்கால் பூச்சிலாம் சத்து கிடக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னோட பேங்கிள். நான் ஆல்ரெடி பேங்கிள் கலெக்ஷன்ஸ் வீடியோவில் போட்டிருப்பேன். இங்கே பார்த்தீங்கன்னா என்னோட வாட்ச், இது வந்து என் ஃப்ரெண்டு வந்து கொடுத்த ஒரு கிஃப்ட்டு. அதுக்குள்ளே இந்த சீட்டில் எழுதியிருப்போம் நானும் இந்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு தான் இதில் வந்து எழுதியிருப்போம். இது எப்போ வாங்கினது இந்த சீட்டுக்குள்ளே எழுதி வச்சுருக்கோம். ஸோ மெமரபிள் நெயில் கட்டர் இதெல்லாம் இப்படி தான் இருக்கும். அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த போர்ஷன் என்னென்னா நான் இந்த கூடை வந்து ரொம்ப நாளாக நம்ம வீட்டில் வெட்டியா அப்படி இந்த இடத்துல ஓரமாக இருந்துச்சு. சரின்னு ஒரு ஐடியா வந்து இதில் வந்து லிப் லைனர், லிப்ஸ்டிக், காஜல், ப்ளஷஸ் இதெல்லாம் போட்டு லிப் பாம்லாம் போட்டு இதில் வச்சுக்கிறது. இந்த ரிங் பார்த்தீங்கன்னா 2018 சிவா வந்து என் பர்த்டேக்கு வாங்கி கொடுத்தான், 51 ரிங்கு. ஸோ இது வந்து என்னை ஒரு டைம் குத்தி கிழிச்ச ரத்தம் வந்துருச்சு, அதனால் அதை கழட்டி வச்சுருக்கேன், பத்திரமா வச்சுருக்கேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னோடய பர்ஃப்யூம். இது வந்து சிவாவோட பர்ஃப்யூம், இது வந்தும் சிவாவோடது, இது பவுடர் டப்பா. இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது வாங்கி
ஒன் இயர் ஆச்சு, எக்ஸ்பிரி டேட்லாம் இருக்குது. இது யார் வாங்கி கொடுத்தானா, என் ஃப்ரெண்ட் இந்து வாங்கி கொடுத்தது. ஃபர்ஸ்ட் லவ் என்னோட ரெகுலர் பர்ஃப்யூம்னா இதை ஃபர்ஸ்ட் லவ் தான். ஸோ நீங்கள் யாரெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் லவ் யூஸ் பண்ணுறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட ஃபேவரட் பர்ஃப்யூம் வந்து ஃபர்ஸ்ட் லவ். அதுக்கப்புறம் டேய் சாவடிச்சிருவோம், ஃபர்ஸ்ட் லவ் யூஸ் பண்ணால் தப்பாயிருவான். நீ சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. இது பார்த்தீங்கன்னா ஜவ்வாது. நான் ஸ்கூல் டைம்ல எல்லாம் ஜவ்வா தான் யூஸ் பண்ணேன், அண்ட் ஒரு சில டைம் பெர்ஃப்யூம். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா இது எக்ஸ்பிரி ஆயிடுச்சு, நான் அதை வச்சிருக்கேன். எதுக்காகனா சிவா வந்து எனக்கு கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு சர்ப்ரைஸா அதை வாங்கி வச்சிருந்திருக்கான். அந்த நாய் அப்படி எல்லாம் பண்ணாது. ஸோ எனக்கு கொடுத்தான், இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. இது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம புது பெர்ஃப்யூம், இதுதான் நான் அடிச்சுக்கிறது. அண்ட் இது வந்து எப்பவுமே இருக்கும். இதுல நான் எப்பவுமே சிவா வந்து தண்ணி வந்து வாட்டர் வந்து ஃபில் பண்ணி வச்சிருவான். எதுக்காகனா இந்த மாதிரி தலைக்கு ஸ்ப்ரே பண்ணி அப்போதைக்கு வந்து கோம் பண்ணிக்கிறதுக்கு. பட் இதை வந்து நான் ஹேர் ஷைனராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா, இப்போ என் ஹேர் இவ்வளோ ஷைனாக இருக்குன்னா நான் கிளம்புறக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நான் அதை ஸ்ப்ரே பண்ணுவேன். இதுக்குள்ளே என்ன இருக்கணும்னு உங்களுக்கும் தெரிஞ்சுக்கணுன்னா, உங்களுக்கும் அந்த டிப்ஸ் வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் நான் ஒரு ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணுறேன். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இது டிஷ்யூ பேப்பர், டெட்டாயிலோடது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். அதாவது பொதுவாக வந்து நம்ம பேக்லேயே, இப்போ நீங்கள் ஸ்கூல் பேக்கு காலேஜ் பேக்கெலாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த குப்பை வேஸ்ட் எல்லாம் போட்டு வைக்கிறக்கு ஒரு ஜிப் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி நான் அதை வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபுல் பேலட் சிவாவோட அண்ணி வந்து எனக்கு கொடுத்தாங்க. அது அப்படியே இங்கே இருக்குது. நான் என்னைக்காவது வந்து இதெல்லாம் பயங்கரமாக ஹெவி மேக்கப் போடும்போது அதெல்லாம் யூஸ் பண்ணுவேன். ஸோ இங்கே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ரையான். இது நான் எதுக்கு வாங்கினேன், ஏன் வாங்கினேன்னு தெரில, பட் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இதை நான் அவ்வளோக்கா யூஸ் பண்ண மாட்டேன். அப்படி இருக்கு. அண்ட் நம்ம டோருக்குள்ளே போகலாம் வாங்க. அக்கா இதோட ட்ரெஸ்ஸிங் டேபிளோட ஒரு சேர் வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த சேர் பார்த்தீங்கன்னா நான் இவ்வளோ வருஷமாக வச்சுருந்தேன், அதை வந்து ஒருத்தன் உடச்சிட்டான். அந்த உடச்ச பீஸ் பாருங்க, அங்கே இருக்கு. எவ்வளோ அழகாக இருந்த ஸ்டூலை எப்படி ஆக்கி, ஆமாம் அந்த எப்படி உடஞ்சது அப்படிங்கிற ஒரு வீடியோ வந்து ஞாயிற்றுக்கிழமை நம்ம பெரிய வீடியோ எடிட்டர்ஸ் வெல் பாக்ஸில் போடுவோம். ஸோ அந்த வீடியோவில் வந்து இந்த சேர் உடஞ்சதுக்கான ரீசன் இருக்கும். ஸோ மறக்காமல் போய் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலில் இல்லாத மாதிரி ஒரு வீடியோ, நீங்கள் போய் எடிட்டர்ஸ் வெல் பாக்ஸில் வர ஞாயிற்றுக்கிழமை போய் பாருங்கள். ஓகே, இதுதான் நம்ம வந்து ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள். நம்ம கீழேருந்து போகலாமா, மேலேருந்து போகலாமா? இப்போ பார்த்தீங்கன்னா ஓகே, நம்ம நடுவுலேருந்து போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணுற ஹேர் சீரம், அதுக்கப்புறம் லிப்ஸ்டிக், ஹிமாலயா காஜல், ஐலைனர், அப்புறம் இன்னும் சிவா அம்மா வந்து நமக்கு கொடுத்த லிப்ஸ்டிக், இதெல்லாம் வந்து டெய்லி யூசேஜ் பண்ணுறதெல்லாம் இங்கே வச்சுருப்பேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட சன்ஸ்கிரீன். நீங்கள் என்ன சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்டிருந்தீங்களே, நான் சன்ஸ்கிரீனே யூஸ் பண்ண மாட்டேன். இப்போ வெயில் காலம் ஆரம்பித்ததில் இருந்து நம்ம ப்ரொமோஷனுக்காக வந்தது, க்யூர் ஸ்கின்லேருந்து கொடுத்துருந்தாங்க. நல்லாயிருக்கு. இது முடிச்சாலும் நான் வாங்க மாட்டேன். 600 ரூபாய் கொடுத்து நான் வாங்க போகிறதில்ல. என்ஒய்பியோட ஸ்ட்ரோக் க்ரீம் பிங்க் கலர் வந்து நான் வாங்கியிருந்தேன். ஸோ அது போட்டிங்கன்னா நல்லா ஷைனிங்காக இருக்குது. அப்புறம் என்னோடய ஃபவுண்டேஷன், ப்ரைமர், மாமா எடுத்தோட ஆயில், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். ஸோ என்னோடய சன்ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா இதுதான். நீங்கள் வந்து அந்த வீடியோவில் கேட்டிருந்தீங்க, நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. நான் அது இப்போ கூட நான் அதை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பொட்டி என்னென்னா, இதில் தான் பார்த்தீங்கன்னா என்னோடய அதாவது இந்த பூக்குத்துற பின்னும்பாங்கள்ல அந்த பின்னெல்லாம் வந்து இதில் தான் நான் போட்டு வச்சுருக்கேன். அது கூட நான் ஆன்லைனில் வாங்கினேன் இந்த கிளிப்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய இந்த மாதிரி கிளிப்பு, அப்புறம் இது என்னோடய மாட்டல். இது பார்த்தீங்கன்னா இந்த மாட்டலுக்கு தனி ஒரு ஸ்டோரி இருக்குது, எவ்வளோ அழகாக இருக்குது. இது வந்து என்னோடய மாட்டல். இந்த மாட்டல் பார்த்தீங்கன்னா நான் எங்கே வாங்கினேன்னா, இது நான் 8th படிக்கும் போது எங்கள் அம்மா வந்து என்னோடய ஸ்கூல் டான்ஸ் காம்படிஷனுக்காக வாங்கி கொடுத்தது. ஸோ இப்போ வரைக்கும் நான் அதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், சூப்பராக இருக்குது. ஸோ இந்த ரெண்டு பொட்டியில் அவ்வளோதான் கைஸ் இருக்குது, எல்லா இடத்துக்கும் தூக்கிட்டு போகிற பேலட். அதுக்கப்புறம் இதெல்லாம் முடிஞ்சு போனது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னோடய பியூட்டி பிளெண்டர் வந்து இத்தனை வாங்கி வச்சுருக்கேன். இது ரெண்டும் நான் யூஸ் பண்ணவே இல்லை. இது வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக யூஸ் பண்ணது, இப்போ யூஸ் பண்ணுறதில்ல, இப்போ ரீசெண்டாக இதுதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நம்மளோட பியூட்டி பிளெண்டர்லாம் இங்கே இருக்கும். அந்த இது இந்த டப்பா பார்த்தீங்கன்னா நம்மளோட சேஃப்டி பின், அதெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு முட்டி போட்டு நான் உங்களுக்கு வந்து சொல்லிகிட்டு இருக்கேன். அண்ட் வாங்க, இதுதான் மெயினான செக்மெண்ட். இது பார்த்தீங்கன்னா இதில் தான் என்னோட சீப், என்னோட ரெகுலர் கோம். இதுதான் என்னோட ரெகுலர் சீப்பு. இது பார்த்தீங்கன்னா எப்போவுமே சூப்பராக நீட்டாக இருக்கும். வேணா பாருங்க, இது எப்போவுமே வந்து நான் நீட்டாக வச்சுருப்பேன். பாதி யூஸ் பண்ணி போட்ட மெஹந்தி, அதுக்கப்புறம் எங்கேயாவது வெளியே போனால் டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணுற பேங்கிள், அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சிவா பையை அதை யூஸ் பண்ணுவான். பெர்ஃப்யூம் பவுட்ரா, இது வந்து பெர்ஃப்யூம் பவுட்ராமா, 5 ரூபான்னு கொடுத்து நாங்கள் வந்து இது பேர் லாவண்யம். அதில் கூட பாரு,
கேர்ள்ஸ் பேர் வச்சு வாங்கியிருக்கேன். ஸோ இந்த பவுடர் வந்து பார்த்தீங்கன்னா நான் காந்தியோட பஸ் ஸ்டாண்டில் அண்டர் கிரவுண்டில் வந்து ஒரு பெரிய ஒரு ஃபேன்சி இருக்கும், அங்கே வந்து வாங்கினோம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னோட ரீசண்டாக வாங்கினேன். ரோஸ் கோல்டு வாட்ச், ரீசெண்டாக வாங்கின கம்மல், அதாவது இந்த கம்மல் வச்சுருக்க ஃபுல் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இடம் இல்லை, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. என்கிட்ட அவ்வளோ கம்மல் இருக்குது, ஆனால் நான் இத்து போன ரெண்டு கம்மலை மட்டும்தான் ரெகுலராக யூஸ் பண்ணுவேன். அதுக்கு தான் சிவா என்னை பயங்கரமாக திட்டுவான். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கம்மல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் நான் யூஸ் பண்ணவே இல்லைனா சூப்பராக இருக்குல்ல, இதெல்லாம் இன்னும் யூஸ் பண்ணதே இல்லை. ஸோ அப்படி அப்படியே வீடியோக்கெலாம் ஹேர்ஸ்டைல் வீடியோக்கு யூஸ் பண்ணிவிட்டு நான் அப்படியே போட்டுருவேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளோட பெரிய கேட்ச் கிளிப் இருக்கும். எவ்வளோ சீப்பு வச்சுருக்கேன்னு, அதாவது ஆமாம் சொந்தமாக வாங்கினது. இது ரெண்டு சீப்பு மட்டும்தாங்க நான் சொந்தமாக என் லைஃப்பில் நான் வாங்கியிருக்கேன். இந்த சீப்பெலாம் பார்த்தீங்கன்னா அந்த வளகாப்புக்கு கொடுப்பாங்கல்ல, ஸோ ரீசெண்டாக எங்களோட ரிலேட்டிவ் ஒருத்தவங்களுக்கு வளகாப்பு, ஸோ அது அங்கே வந்து ஓசியாக கொடுத்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒன்று வாட்ச் வாங்கினு இந்த இது பார்த்தீங்கன்னா உள்ள பிளப் பேண்ட், சி ஐ மீன் பேண்டு, பேண்டெல்லாம் வந்து இதில் தான் நான் போட்டு வச்சுக்குவேன். நான் ஆன்லைனில் இதை பர்ச்சேஸ் பண்ணேன். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா நம்மளோட லப்பர் பேண்ட், இதை வந்து நான் டிமார்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணி 1 இயர் ஆக போகுது. அதுக்கப்புறம் இதுலலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக என்னோட கிளிப்ஸு, கேட்ச் கிளிப், ரகரகமாக வகை வகையாக கேட்ச் கிளிப். இங்கே பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து எங்கள் அம்மா எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா நான் எங்கள் அம்மா காந்திபுரம் போனப்போ அந்த அண்டர் கிரவுண்ட் கடையில் தான் வாங்கினாங்க. சூப்பராக இருக்குல்ல, பட் ஆனால் இன்னும் ஒரு தர கூட நான் யூஸ் பண்ணலை. இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா என்னோடய கேட்ச் கிளிப் தான். இது எல்லாமே கலர் கலராக என்னென்ன ரகமில் கேட்ச் கிளிப் இருக்கோ அத்தனையும் வந்து வாங்கி வச்சுருக்கேன். அதற்கான திணறு இருக்கா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து என்னோடய, அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னோடய பொட்டு. இவ்வளோ பொட்டு அட்டை வச்சுருக்கீங்களோ அப்படிங்காதீங்க. இதில் பாதி நான் யூஸ் பண்ணுவேன், அதாவது ஃபேன்சி ஸ்டோர் போகும்போது அழகழகாக இருக்கிறதெல்லாம் வாங்கி வச்சுக்கிறது. என்னென்ன பொட்டு என்கிட்ட இருக்குன்னு எனக்கு தெரியலை. இப்போ ரீசெண்டாக எனக்கு நான் கடைசியாக வாங்கினதுன்னா அத்தை வாங்கி கொடுத்தாங்க. நாம பொங்கலுக்கு போயிருக்கும் போது அத்தை இது இன்னும் ஒரு 4-5 வாங்கி கொடுத்தாங்க. இதெல்லாம் இருக்குன்னு இப்போ தான் நான் பார்க்கும் போது எனக்கு தெரியுது. ஸோ அவ்வளோதான் இந்த டிராவில் வந்து அவ்வளோதான். இது பார்த்தீங்கன்னா சிவா அவங்க அண்ணி எல்லாம் பெரிய பெரிய கம்மல் எனக்கு கொடுத்தாங்க. நான் பார்த்தீங்களா என்ன வச்சுருக்கேன்னு. இது வந்து எனக்கு சிவா வந்து நாங்கள் ரீசெண்டாக திருப்பூர் போயிருந்தோம் இல்லையா, சி திருப்பதி போயிருந்தோம் இல்லையா, அங்கே வந்து காலகஸ்தியில் போயிட்டு எனக்கு இதை வாங்கி கொடுத்தான். இது வந்து நான் குழந்தைங்கள தான் யூஸ் பண்ணுவாங்க, பட் நானும் ஒரு பேபிங்கிறனால எனக்கு வாங்கி கொடுத்தான். அவ்வளோதான் காய்ஸ், இது வந்து அவ்வளோதான். இந்த கீழே ரெண்டு ட்ராவில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பர்சனல் ட்ரெஸ்ஸிங் டேபிள்லையுமே நம்ம வீட்டுக்கு தேவையான ஹோம் ப்ராடக்ட்ஸ்லாம், அதாவது இந்த ஹெவி நல்ல ஒரு ஸ்மெல் இருக்கும் பார்த்தீங்களா, சோப்பு லிக்விடு ஷாம்பு, இந்த 3 ஐட்டம் மட்டும் இங்கே எப்போவுமே இருக்கும் பார்த்தீங்களா. பேஸ்ட்டு, சோப்பு, ஸ்க்ரப்பரு, ஓடோனல் லிக்விடு, அப்புறம் இந்த லிக்விடும், அப்புறம் ஃப்ளோர் கிளீனர். இது வந்து பூஸ்ட் டப்பா கிடையாது, இதுக்குள்ளே வந்து வாஷிங் மிஷினுக்குலாம் போட்டு ஒரு 3 மாதத்துக்கு ஒருக்கா வந்து க்ளீன் பண்ணுவாங்களா, டப் கிளீனிங், அதை போட்டு வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா என்னோடய பேங்கிள்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா என்னோடய சோக்கர் இந்த மாதிரிலாம் போடுவாங்களா அதெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பாசி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாசி, இதெல்லாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பேங்கிள்ஸ், எல்லாமே பார்த்தீங்கன்னா பேங்கிள்ஸ். ஸோ நம்மக்கிட்ட இருக்க ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், என்கிட்ட இவ்வளோதான் இருக்குது இப்போதைக்கு. ஸோ நான் எப்போவுமே ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் பாருங்க நான் எவ்வளவு வீட்டு மேல அக்கறையா இருக்கேன்னு. என் ட்ரெஸ்ஸிங் டேபிள் முதக்கொண்டு நம்மளோட கிராசரி சொல்ல மறந்துட்டேன், சிவாவோட மெயின் ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு சீப்பு சிவாவோடது, அதுலயும் முடி சரி வச்சிருக்கேன். ஸோ சிவாவோட ரெண்டு சீப்பு இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள்ல. அதுக்கப்புறம் அவனோட பெர்ஃபியூம் ஒன்று, ஃபேரவர் யூஸ் பண்ணுவான். ஸோ அது வந்து இப்போ ஸ்டாக்கே இல்லை. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க மாய்ஸ்சரைசர் நான் என்ன யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. நான் வந்து பான்ஸோட மாய்ஸ்சரைசர் க்ரீம் தான் யூஸ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஜெல் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், அது ரொம்ப ஒரு மாதிரி ஆயிலியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு க்ரீம் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஹேட் எங்கே வாங்கினோம், ஃபர்ஸ்ட் டைம் கொடைக்கானல் போனப்போ வாங்கினது. அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு இந்து பர்சன் நமக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ண அந்த பில்லோ. ஸோ அவ்வளோதான் காய்ஸ், என்னோட ட்ரெஸ்ஸிங் டேபிள் 2 ரொம்ப சின்னதாக தான் இருக்கும், ரொம்ப நிறையா இன்னும் காஸ்மெட்டிக்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ இவ்வளோதான் காய்ஸ், அவ்வளோது இவ்வளோ இருக்குல்ல. சரி நான் மனசில் நினைப்பேன் இவ்வளோ இருக்குன்னு, ஆனால் நான் என்ன யூஸ் பண்ணுவேன். என்ன வானா கிளிங்க வாங்குறீரு, அது ஆசை பார்க்குற இடத்துல போனோன்னா ஆசைப்பட்டு வாங்கிக்கிறது தான். ஸோ அவ்வளோதான் காய்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வாட் இஸ் இன்சைட் மை ட்ரெஸ்ஸிங் டேபிள், இதுதான் காய்ஸ் நம்மளோட இது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இனி நெக்ஸ்ட் என்ன வீடியோ பண்ணலாம், எக்ஸப்ட் ப்ராங்க் வீடியோ. ஸோ நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து ப்ராங்க் வீடியோ போடுங்கன்னு கேட்குறீங்க. ப்ராங்க் வீடியோ அப்படின்னா வந்து நம்ம எடிட்டர் ஷோ வ்ளாக்ஸில் வந்து நம்ம வந்து இவனை ஏமாற்றி அவனை ஏமாற்றிலாம் போடலாம். என்னோட
லைஃப் ஸ்டைல் என்ன அப்படிங்கிறத காட்டுறது தான் இந்த சேனல். ஸோ என்னை பற்றி முழுக்க முழுக்க என்ன இருக்கோ அதை தான் வந்து இந்த சேனல் நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ ப்ராங்க் வீடியோ வந்து ரொம்பலாம் வராது. ஓகே காய்ஸ், இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அண்ட் திஸ் பை ஃப்ரம் பிரஸ்னியா சிவா. பபாய். இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணாதாங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிரஸ்னியா சிவா, பபாய்.